Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கழுத்தை சுற்றி படர்ந்திருக்கும் கருமையை போக்கும் வீட்டு வைத்தியம் பற்றி வாருங்கள் பார்ப்போம். உருளைக்கிழங்கு கழுத்தில் இருக்கும் கருமையை போக்கும் தன்மை கொண்டது. உருளைக்கிழங்கை நன்றாக அரைத்து சாறு எடுத்து கழுத்தை சுற்றி தேய்த்து வரலாம். தயிரும் கருமையை போக்கி பிரகாசம் சேர்க்கக்கூடியது. சிறிதளவு தயிருடன் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாற்றை கலந்து கழுத்தை சுற்றி தடவலாம். சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி விடலாம். வாரம் ஒரு முறை செய்து வந்தால் போதும், நல்ல மாற்றம் தென்படும். 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவுடன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன், சிறிதளவு ரோஸ் வாட்டர் ஆகியவற்றை கலந்து பசை போல தயார் செய்யுங்கள். அதனை கழுத்தை சுற்றி தடவி 1/2 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி விடலாம். இவ்வாறு வாரம் இருமுறை செய்து வந்தால் கருமை நீங்க தொடங்கிவிடும். ஆப்பிள் சிடர் வினிகரையும் பயன்படுத்தலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகருடன் 4 டேபிள்ஸ்பூன் தண்ணீர் கலந்து பஞ்சில் முக்கி கழுத்தை சூற்றி தேய்த்து வரலாம். விரைவில் கருமை நீங்கிவிடும். பேக்கிங் சோடாவையும் உபயோகிக்கலாம். சிறிதளவு பேக்கிங் சோடாவுடன் தண்ணீர் கலந்து பசை போல குழைத்து கழுத்தில் தடவி வரலாம். 1/2 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி விடலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.